ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 2021 பிளவவ வருஷம் ஆனி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள், 12 ராசியில் பிறந்த அல்லது 12 லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் தமிழ் மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொதுவான நிலைகளை பார்க்கும்போது, ரிஷப ராசியில் ராகு பகவான் இருக்காரு, அவரோட புதன் இருக்காரு. அதுக்கப்புறம் மிதுன ராசியில் சூரியன் சுக்கரன் இருக்காரு. கடக ராசியில் செவ்வாய், அதுக்கப்புறம் சுக்கரன் பேர்ச்சி ஆகிறாரு. விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் சனி பகவான், கும்பராசியில் குரு அதிசாரத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை நம்ம பார்த்தோம். குறிப்பாக இந்த மாதம் 2 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறாங்க. பெயர்ச்சின்னா டிரான்சிட்டில் இடம் மாறுறாங்க. அப்படி பார்க்குற போது 8ஆம் தேதி, தமிழ் மாதத்துக்கு 8ஆம் தேதி கடகத்தில் சுக்கர பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. 23ஆம் தேதி மிதுனத்தில் புதன் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த அத்தனை கிரக நிலைகளையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இப்போ பொது பலன்களை பார்க்க இருக்கிறோம். நான் முதலே சொல்லியிருக்கிறேன், சிறப்பு பலன் என்பது ஒவ்வொரு ஜாதகத்தினுடைய தனிப்பட்ட பலன்கள். இங்கே நாம் பார்க்கறது பொது பலன்கள். இதை உங்கள் ஜாதகத்தோடு நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எதிர்கால பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். மீன ராசியில் பிறந்த அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் அடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் கோச்சாரத்தில் அதிசாரத்தில் வந்துட்டு இருக்கார், அது சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார். ஆனாலும் கூட உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். 11ஆம் இடம் என்பது உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆவதை சொல்லுவது. குரு 12ல், ஸோ இந்த மாதம் நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் இருந்தால் கூட சுப விரயங்கள் சுப செலவுகளை உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார். அல்லது எதிலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஃபைனான்சியலாக இந்த மாதம் பெரிய கிரைசிஸ் ஒன்றும் உங்களுக்கு இல்லை, வருமானங்கள் உண்டு, சம்பாத்தியங்கள் உண்டு, அதற்கு தந்த சுப விரயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. பேச்சின் மூலமாக ஒரு சிலருக்கு நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. உங்களுடைய 3ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி இருந்தாலே உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு, சக்ஸஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வந்து சேரும். அது மட்டுமல்ல, சகோதர சகோதரிகளும் தான் நன்மை, அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம்லாம் உங்களுடைய மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் விற்காமல் இருக்குது, சேல்ஸ் ஆகாமல் இருக்குங்கிற அந்த சொத்துக்கள் இந்த மாதம் கையை விட்டு போகும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றங்கள் இடமாற்றங்களும் இருந்துட்டுருக்கு. எதிர்பாராத பயணங்களும் ஒரு சிலருக்கு இருக்குது. உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். அப்படி இருந்தாலே அம்மாவுடைய ஒரு ஹெல்ப் ஒரு சிலருக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இந்த மாதம் இருக்குது. நீங்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கீங்கன்னா பெரிய லாபம் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. அதே சமயத்தில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சைடில் நீங்கள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியோ அல்லது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியோ வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற சேல்ஸ் இருக்கும், சேல்ஸுக்கு ஏற்ற லாபம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிச்சிட்டு இருக்காரு. அப்படி இருந்தாலே நீங்கள் உங்களுடைய வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை இந்த மாதம் இருக்கும். முதல்ல அதை மாற்றிக்கோங்க. உங்களுடைய 6ஆம் விதி சூரியன் 4ஆம் இடத்துல இருந்தாலே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப் என்பது இருக்கும். ஸோ அதை முதல்ல தூக்கி எறிங்க. உங்களுடைய எண்ணத்திலிருந்து அந்த கிடைச்ச வேலையை மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக பாருங்கள். குறிப்பாக வேலை இல்லை, ஐடியலாக இருக்கா, ரொம்ப நாளாக இருக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வேலை வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. ஒரு சிலருக்கு வேலையில் ப்ரொமோஷன் இருக்குது. இது எல்லாமே ஓரளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நல்லா அது பரவாயில்லை.
உங்களுடைய அஞ்சாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அஞ்சாம் இடம் மகிழ்ச்சி, சந்தோஷம், காதல் விஷயங்கள் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலருக்கு லவ் சக்சஸ் ஆகி அதை மேரேஜில் முடியும். அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் மாதத்தின் ஆரம்பத்திலேயே இருக்கு. அது மட்டுமல்ல, குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், வீட்டில் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே இந்த மாதம் ஒரு சிலருக்கு உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுடைய அஞ்சாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் இருக்காரு. உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியம் நல்லா இருக்கு. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்குமே ரொம்ப சிறப்பான காலம்னு தான் இந்த மாதத்தை சொல்லணும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் இந்த மாதம் மகிழ்ச்சி சந்தோஷம், உங்கள் அறியாத உற்சாகம் இருக்கும். ஏதாவது சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கெல்லாம் இருக்கு. குறிப்பாக ஸ்பெகுலேஷனில், ரேஸ் லாட்ரியில் அல்லது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கவனமாகவே இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லைன்னா சுமார் தான். எல்லாத்துக்கு மேலும் உங்களுடைய ஆறாம் அதிபதி சூரிய பகவான் நான்காம் இடத்துல சஞ்சரிக்கிறனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். குறிப்பாக பேக் போனோ, பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், கார்டியாக் ப்ராப்ளம்லாம் பார்த்துங்க. ப்ரெஷர் இருந்தால் அதை மெயின்டைன் பண்ணுங்க, இது ரொம்ப முக்கியம். லோன் எதுவும் வாங்குறதா இருந்தால் யோசித்து வாங்குங்க. கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, அது வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. உங்களுடைய ஏழாம் அதிபதி புதன் பகவான் மூணில் இருக்கார். நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் லாபகரமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பண்ணீங்கனாலும் நீங்களும் லாபம் அடைவீங்க, பார்ட்னரும் லாபம் அடைவார். ஒரு சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல உங்கள் பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் அமையும். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணீங்கன்னா அதன் மூலமாக நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் இந்த மாதம் இருக்குது. மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக அஞ்சாம் அதிபதியாக செவ்வாய் சுக்கரன், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு, அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது. உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல கேது பகவான், ஒரு சிலருக்கு தெய்வ அனுகூலம். நீங்கள் பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். வேலையில் பொறுமையாக இருங்க, கம்பெனி மாறணும்னு நினைக்காதீங்க. வேறு வேலை கிடைக்கிற வரைக்கும் அமைதியாக பாருங்க. வேலையில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலையை வளர்த்துக்காதீங்க, இது ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனி பகவான், புதிய நட்பு வட்டாரம் உருவாகும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம். குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு நன்மை, இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய மூன்றாம் இடத்துல ராகு பகவான், நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. அதோட டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க அல்லது கம்யூனிகேஷனில் இருக்கீங்க, ப்ரெஸ்ஸில் இருக்கீங்க, மீடியாவில் இருக்கிறீங்க, இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்குது. ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏஜென்சி வச்சுருக்கீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாகவே இந்த மாதம் இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்கள், தேவையில்லாத விஷயங்களில் மட்டும் தலையிடாதீங்க, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சின்ன ஒரு பிரச்சனைனாலும் ஒரு நல்ல ஒரு டாக்டரை நீங்கள் பாருங்கள். எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 12 இருக்கனால சுப விரயம், சுப செலவுகள் பண்ணுங்கள், அது இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய எட்டாம் அதிபதி சுக்கரன் 5 இருக்கார், அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு சில தடைகள் வந்தால் கூட அம்பாளுடைய வழிபாடு உங்களுக்கு இன்னும் அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கூட்டும். நன்றி, வணக்கம்.